ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஜுன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் லெசனில் பார்ட் ஃபோர் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா நம்ம போன வீடியோ வரைக்கும் குப்தர்கள் டைனாஸ்டியில் யார் யாரெல்லாம் மன்னராக இருந்தாங்க யாருக்கு அப்புறம் யார் அப்படிங்கிறது வந்து பார்த்துருந்தோம் அந்த ஆர்டர் வந்து பார்த்துருந்தோம் ஓகேவா ஸோ இப்போது அந்த மன்னர்களோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு தெரியணும் இல்லையா அதான் வந்து பார்க்க போகிறோம் சரி இப்போது ஒரு மன்னரோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு நிறையா விஷயம் இருக்குது ஓகேவா நிறையா பேர் புக் எழுதியிருப்பாங்க அந்த மன்னரோட கோர்ட்டில் இருக்கவங்க புக் எழுதியிருப்பாங்க இல்லைனா நிறைய இன்ஸ்க்ரிப்ஷன்ஸ் இருக்கும் காயின்ஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ராவலர்ஸ் ஓகேவா ஸோ இப்போ வேறு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா அந்த மன்னரோட ஆட்சி எப்படி இருந்தது அப்போது அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபாரின்லேருந்து வரவங்க வந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாரின் ட்ராவலர் வந்து குப்தர்கள் பீரியட்லேயும் வராரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஹேன் ஓகேவா ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சைனாவை சேர்ந்தவர் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபாஹேன் அவர் பேர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சைனாவை சேர்ந்தவர் ஓகேவா ஸோ இவர் வந்து ரெண்டு முக்கியமான நகரங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மதுரா ஓகேவா செகண்ட் வந்து பார்லி புட்ரா ஓகேவா ஸோ பார்லி புட்ராங்கிறது வந்து இன்றைக்கி ப்ரெசன்ட் டேயில் வந்து பாட்னான்னு சொல்கிறோம் ஓகேவா பீகாரோட கேபிட்டல் பாட்னா இருக்கு இல்லையா ஸோ தான் வந்து பார்லி புட்ரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ எப்படி இருந்திருக்காங்க மக்கள் அப்படின்னா இவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக ஹாப்பியாக இருந்திருக்காங்க கோர்ஸ் ரிச்சாக தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம இன்னொரு பாயிண்ட் கூட பார்த்துருக்கோம் குப்தர்கள் பீரியடை வந்து கோல்டன் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அது அவங்கள வந்து எக்கனாமி லெவல்லையும் சரி அவங்களோட கல்ச்சர் ஆர்டிஸ்டிக் லெவல் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ரொம்ப ஒரு சிற்பம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப மேலோங்கி இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ இதனாலேயே வந்து அதை கோல்டன் பீரியட்னு சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி டேக்ஸ் பே பண்ணுறாங்க இல்லையா ஸோ யார் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க ராஜாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராயல் லேண்ட் ஓகேவா அதாவது ராயல் லேண்ட்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோட்டைக்குள்ளே இருக்க லேண்டோ இல்லை அவங்களோட பேலஸை சுற்றி இல்லை கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்துலையே இருக்கக்கூடிய லேண்டையோ யார் கல்டிவேட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து ஒரு ஷேர் ராஜாவுக்கு வந்து டேக்ஸாக கட்டியிருக்காங்க மற்றபடி மற்ற ஏரியாவை கல்டிவேட் பண்ணவங்களெல்லாம் வந்து டேக்ஸ் பே பண்ண சொல்லி கம்பல் பண்ணலவங்க ஓகேவா ஸோ இது வந்து டேக்ஸ் பேமெண்ட் பற்றி ரெண்டாவது விஷயம் பனிஷ்மெண்ட் வந்து கிரிமினல்ஸ்க்கு அவங்க செய்கிற குற்றங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட் இருந்தது கிடையாது இன்கேஸ் எவ்வளோ சொல்லி கேட்காம மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ மட்டும் அந்த கிரிமினல்ஸ்க்கு ரைட் ஹேண்ட் வந்து வெட்டி எடுத்துருவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எப் ஒன்று என்ன சொல்கிறது கொலை செய்கிறவங்களே கிடையாது ஓகேவா ஸோ கொலையே வந்து நடந்தது அந்த நாட்டில் ஓகேவா அந்த டைம் பீரியடில் அதே மாதிரி யாரும் குடிக்கவும் மாட்டாங்க ஓகேவா ஸோ இது வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷ்யாஸ் ஓகேவா ஸோ வைஷ்யாஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பீப்புள் ஓகேவா ட்ரேடர்ஸ் ஆர் மெர்ச்சண்ட் சொல்லுவோம் இல்லையா என்ன சொல்கிறது ட்ரேட் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ பிஸ்னஸ் மேன்னு சொல்லலாம் கரெக்டாக ஸோ அவங்க வந்து சிட்டிஸில் இருப்பாங்க இல்லையா ஸோ சிட்டிஸில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது சின்ன சின்னதாக என்ன சொல்கிறது ஒரு ரூமாக இல்லைன்னா ஒரு வீடு மாதிரி வந்து கட்டி வச்சுருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாமையில் வர்றாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக லைக் சாப்பாடு போடுறது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்போது ஒருத்தவங்க உடம்பு முடியல அப்படின்னா அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் வச்சிருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட அவங்களே வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுசுமே யாருமே வந்து கஷ்டப்பட விட்டு ராஜாவும் சரி சக மனுஷங்களும் சரி பாத் பார்க்க மாட்டாங்க ஓகேவா ஸோ ஒரு முடியாமல் இருக்காங்க ஆதரவற்றும் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை எல்லாேருமே செஞ்சுருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து ஃபாஹேன் வந்து அவங்கள பற்றி சொல்கிறாங்க அந்த ரெண்டு ஊரில் எப்படி இருந்திருக்காங்க மக்கள் ராஜாவோட ஆட்சி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் ஆஃப் ஹன்ஸ் ஓகே ஹன்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா கேஸ்பியன்சி இருக்கு இல்லையா ஸோ அந்த கேஸ்பியன்சி பக்கத்தில் உள்ள நாட்டில் வந்து இருந்துகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து ரோம் நாடு இருக்குது பார்த்தா ஸோ அந்த ரோம் நாடு மேலே படையெடுத்து போயிருக்காங்க ஸோ அப்படி போய் தான் வந்து ரோமையே கிட்டத்தட்ட அவங்க அழிச்சிட்டாங்க ஓகேவா அந்த போரில் வந்து ரோம்க்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாகுபலி படத்தில் ஒரு குரூப் வந்து சண்டை போடுவாங்களே காளக்கையர்கள் இல்லையா ஸோ அவங்கள மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ட்ரைபு ஓகேவா ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்கிறேன் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா அதில் வந்து இந்த ஹன்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த ஹன்ஸில் ஒரு குரூப் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த ஒயிட் ஹன்ஸுங்கிறவங்க ஒரு குரூப்பாக பிரிஞ்சு இந்தியாவை நோக்கி வந்து படையெடுத்து வர தொடங்குறாங்க ஓகேவா ஸோ அப்படி தான் வந்து ஹன்ஸோட இன்வேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து வருது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துருக்கு அப்படின்றது பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வந்து என்னென்ன மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா ராஜா பரமேஸ்வரா பரம பட்டரகா அப்படின்லாம் வச்சுருந்துருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட டைட்டில்ஸ் பாருங்கள் இதை நல்லா மகாராஜாதி ராஜா பரமேஸ்வரா பரம பட்டரக்கா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கடவுளோட லிங்க் பண்ணி பேசியிருக்காங்க ஓகேவா ஸோ கடவுளுக்கும் எங்களுக்கும் என்ன சொல்கிறது ஒரு லிங்க்கே இருக்குது நாங்கள் நானும் கடவுளும் பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கடவுளோடு வந்து அவங்க அவங்கள லிங்க் பண்ணி நிறையா விஷயத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா அந்த வகையிலையும் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருந்துருக்காங்க அது என்ன அப்படின்னா பரம தெய்வதா ஓகேவா இன்னொன்று பரம பகவதா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பரம தெய்வதா அப்படின்னா ஃபார்மோஸ்ட் வர்ஷிப்பர் ஆஃப் காட்ஸ் ஓகேவா ஸோ இப்போது ஒரு ப்ரீஸ்ட் எப்படி ஒரு கோயிலில் போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரீஸ்ட் எப்படி நம்மெல்லாம் வந்து ஒர்ஷிப் பண்ணுவோம் பட் ஒரு ப்ரீஸ்ட்டு தான் வந்து அந்த கோயிலுக்குள்ளேயே அந்த சாங்டம் சாங்டோரம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது அந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவ்வளோ பவர்ஃபுல் காடுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ அதுதான் வந்து ஃபார்மோஸ்ட் ஒர்ஷிப்பர் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பரம பகவதா அப்படின்னா ஃபார்மோஸ்ட் ஒர்ஷிப்பர் ஆஃப் வாசுதேவ கிருஷ்ணா ஓகேவா ஸோ வைஷ்ணவிசம் இருந்திருக்கு அந்த டைம் பீரியடில் ஓகேவா ஸோ வாசுதேவ கிருஷ்ணா ஓகேங்களா இந்த ரெண்டு பேர் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா கிங் இருக்கார் இல்லையா ஸோ அவரை வந்து யாரோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷா அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னா சுப்ரீம் பீயிங் ஓகேவா ஸோ அவரை வந்து அவரே கடவுள்ன்றது நான் கடவுளுக்கு நிகரானு அவர் சொல்லிக்கிறாரு சுப்ரீம் பீயிங்னு நம்ம கடவுளை மட்டும்தானே சொல்லுவோம் ஓகேவா காட் இஸ் சுப்ரீம் அப்படின்னு தானே சொல்லுவோம் ஸோ சுப்ரீம் பீங் அப்படின்னா அவரே அவரை கடவுளுக்கு சமமாக வந்து சொல்லிக்கிறார் ஓகேவா ஸோ எதில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா சமுத்திரகுப்தாப்பட்டி எல்லாமே வந்து எதில் இருக்கும் அப்படின்னா அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனில் தான் வந்து இருக்கும் அவரோட மினிஸ்டர் ஹரிசேனா வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருப்பார் இல்லையா ஸோ அதில் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இது மூலயமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ ராஜாக்கள் வந்து அவங்கள வந்து கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இல்லை அப்படின்னா கடவுளுக்கு நாங்கள் வந்து ஈக்குவலானவங்க அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் வந்து ராஜா வந்து என்னென்ன பேர் வச்சிருந்தாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் அண்ட் ஏர் அஃபிஷியல்ஸ் ஓகே ஸோ மினிஸ்டர் கண்டிப்பாக ஒரு ராஜா அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட சபையில் வந்து மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அதில் முக்கியமான ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ குமாரமாத்யா ஓகேவா ஸோ குமாரமாத்யா அப்படின்னா இது வந்து எதில் இருக்குது குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷாலி அப்படிங்கிற இடத்துல வந்து எடுக்கப்பட்ட சீல்ஸு காயின்ஸ் அந்த மாதிரி இல்லையா ஸோ அதில் வந்து இந்த டேர்ம் வந்து இருந்திருக்கு ஓகேவா எது குமாரமாத்யா அப்படின்னு அப்படின்னா என்னென்னா ஒரு ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் அவங்க ஓகேவா ஸோ அவங்களோட ஆஃபீஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரணா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஆஃபீஸ் பேர் வந்து அதிகாரணா அந்த ஆஃபீஸர் பேர் வந்து மாத்யா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இவங்க வந்து ஒரு ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் ஓகேவா ஸோ இவங்க கிட்டத்தட்ட இவங்களோட ஆஃபீஸ் வந்து இவங்களோட ரேங்க் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் பிரின்சஸ் ஓகேவா ஸோ ஒரு இளவச இளவரசனுக்கு உண்டான ஒரு இடத்த வந்து இந்த ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ இவங்களோட முக்கியமான வேலையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனேஷன் டேங்க் ஆஃப் லிச்சாவிஸ் ஓகேவா ஸோ லிச்சாவிங்கிறது எந் அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் நேபாளுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல குரோனேஷன் டேங்க் இருக்குது அதாவது முடிசூடும் போது இருப்பாங்க அவங்க அமருவாங்க இல்லையா உட்காருவாங்க இல்லையா ஸோ அந்த இடத்த வந்து குரோனேஷன் டேங்க்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கொரோனேஷன் டேங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது பாத் பாதுகாத்துக்கிறது ஸோ இது எல்லாத்துக்குமே இவங்க தான் வந்து பொறுப்பு யார் குமாரமாத்தியா இவங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குமாரமாத்தியா அப்படிங்கிற ரேங்க் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஹெர்டிட்ரின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க மகனுக்கு பேரனுக்கு இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசேனா மினிஸ்டர் இருக்கார் இல்லையா ஸோ அவர் தான் வந்து சமுத்ரகுப்தாவோட அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனை எழுதினவர் ஓகேவா ஸோ அது அலகாபாத் பிரசாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க பிரசாஸ்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஓகேவா ஸோ அலஹாபாத் பிரசாஸ்தி இதில் பிரசாஸ்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைஸ்னு மீனிங் ஓகேவா ஸோ இந்த ஹரிசேனா வந்து ஒரு குமாரமத்தியாவும் இருந்திருக்காரு இன்னொன்று சந்தி விக்கிரஹிகா அப்படிங்கிற போஸ்ட்லேயும் இருந்திருக்காரு இன்னொன்று மகாதண்டநாயக்கா அப்படிங்கிற போஸ்ட்லேயும் இருந்திருக்காரு ஓகேவா ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கும் போதே படிச்சிருப்போம் தண்டநாயக்கா அப்படின்னா மிலிட்ரி ஆஃபீஸர் ஆர் கமாண்டிங் ஆஃபீஸர் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ இவர் வந்து ஒரு குமாரமாத்யா சந்தி விக்கிரஹிக்கா இன்னொன்று மகாதண்டநாயக்கா ஓகேவா ஸோ இவர் இவர் வந்து யாரோட பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி அப்படிங்கிறவங்க தான் இவரோட அப்பா ஓகேவா ஸோ அந்த திரௌபதி திரௌபதியோட பையன் இவர் ஸோ அந்த திரௌபதியும் வந்து ஒரு மகாதண்டநாயகா தான் ஓகேவா ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை ரேங்க் ஒரு ஹை போஸ்டெல்லாம் வந்து ஹெரிட்ரியாக வந்துட்ருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக தான் போயிட்டுருக்கும் இதுலேருந்து பட் பரவாயில்ல நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோடு நிறுத்திக்கலாம் ஓகேவா ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்ரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ மந்த்ரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மினிஸ்டர்ஸை அந்த மினிஸ்டர்ஸ் இருக்கிற அதாவது அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அந்த மினிஸ்டர்ஸை குரூப்பாக என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சபா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து சபா அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சந்தி விக்ரஹகா ஆர் மகா சந்தி விக்ரஹிகா ஓகேவா ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மினிஸ்டர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீசன் வார் ஓகேவா ஸோ ஒரு நாட்டோட போர் போர் செய்யணுன்னாலும் சரி இல்லை போரை வந்து பீஸ்ஃபுல்லாக முடிக்கணுன்னாலும் சரி ஓகேவா ஸோ அதை முடிவு பண்ண வேண்டிய மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் மினிஸ்டர் ஆஃப் பீஸ் ஆர் வார் ஓகேவா ஸோ அவங்களுக்கு பேர் வந்து சந்தி விக்கிரஹிகா ஓகேவா ஆர் மகா சந்தி விக்ரஹி விக்கிரஹிகா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஹை ரேங்கிங் ஆஃபீஸர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டநாயகாஸ் அண்ட் மகா தண்டநாயகாஸ் ஓகேவா ஸோ இவங்களை வந்து நம்ம எதர் ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருப்பாங்க இல்லை அப்படின்னா மில்டரி ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்னி குப்தா ஸோ இந்த அக்னி குப்தா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மகாதண்டநாயக்காவாக நாயக்காவாக இருந்திருக்கார் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எல்லா ஹையர் போஸ்ட்டுமே வந்து ஹெரிடிட்ரியாக தான் இருந்திருக்கு இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாஸ்வபதி ஓகே நமக்கே தெரியும் அஸ்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹார்ஸ் இல்லையா அஸ்வமேத யோகா அப்படின்னா சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் என்னது ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் இல்லையா ஸோ அதுக்கு இன்னொரு டேம் பார்த்திங்கன்னா மகாஸ்வத் மகாஸ்வபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கமாண்டர் ஆஃப் கேவல்ரி அப்படின்னு இருந்தோம் இன்னொன்று நமக்கு தெரியும் கேவல்ரின்னா என்ன அப்படின்னா குதிரைப்படை இல்லையா ஸோ குதிரைப்படைக்கு ஒரு கமாண்டராக இருக்கவங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா மகாஷ்வபதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஒரு முக்கியமான ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் மினிஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலான ரேங்க் இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ மினிஸ்டர்ஸு அவங்களோட கம்பேர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தி விக்ரஹிகா நெக்ஸ்ட்டு வந்து மகாதண்டநாயக்கா அதுக்கப்புறமா வந்து மகாஷ்வபதி ஓகேவா ஸோ தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுங்கிற டாபிக் ஓகேவா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டிவிஷன் ஆஃப் குப்தா எம்பையர் இதுலேருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ